ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் திவாகர். இன்றைக்கி நான் எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மேட்டூருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற பாலமலை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போக போகிறேன். இப்போ நான் போக போகிற இடம் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன மலை கிராமம். அங்கே வந்து மலைக்கு மேலே ஒரு சின்ன கிராமமே இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக வந்து வெறும் ஆஃப் ரோடிங் தான். அங்கே வந்து இப்போ தான் ரோடு போட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆஃப் ரோடு இருக்குது. அந்த ஆஃப் ரோடு என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு போகவே இல்லை. ஆனால் அந்த அங்கே போனதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன வீடியோஸ்லாம் எடுத்தேன். அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்கேன். இப்போது அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு காலையில் ஒரு 7:10 இருக்கும். நான் இந்த மலைக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டேன். சூரியன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மலை ரொம்ப நீளமாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற வழி பார்த்திங்கன்னா, இந்த மலைக்கு மேலே ஏறுறதுக்கான வழி. நான் வந்து இறங்குற இடத்துல நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன், அதனால் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வழி பார்த்தீங்கன்னா பூரா ஆஃப் ரோடிங்காக தான் இருக்கும். சுத்தமாக ரோடே கிடையாது. இதுதான் நான் இந்த இடத்துல கல்லெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குறப்போ சின்னதாக தெரியுது. ஆனால் வண்டியில் போகிறப்போ நம்மளால் ஏறவே முடியாது. நான் வந்து ஸ்கூட்டரில் தான் போனேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நடக்கிறதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதுக்காக தான் சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி நடந்து பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதோ இப்போ நம்ம வண்டி இங்கே தான் இங்கே தான் நின்றுருக்குது. இங்கே வந்து ஜீப் வழியாக மேலே ஏறலான்றாங்க. அதுக்கு வந்து கீழேருந்து மேலே கொண்டு போயிடுறதுக்கு ஒரு 200 ரூபா பக்கம் வாங்குறாங்க. இதுதான் அந்த வண்டி. இதோ இந்த வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 வண்டி இருக்குது. ஒரு வண்டி போகிறத நானே பார்த்தேன். இந்த வழி ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. அது நான் மட்டும் தான் ஸ்கூட்டரில் வந்திருக்கேன், மற்றவங்கலாம் பைக்கில் தான் போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல 2 வழி பிரிஞ்சுது. நான் என்ன பண்ணிவிட்டு அங்கே நின்று இருந்தவங்ககிட்ட வழி கேட்கலான்னு போய் கேட்டேன். இந்த ரைட் எடுத்து போங்க, இதில் போனால் பக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டாங்க. இதான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் நேராக போயிருந்தேன் மலைக்கு மேலே ஏறியிருக்கலாம். நான் வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் கடை இருந்தது. அதோட தண்ணி டேங்க்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. இதோ இந்த வழி பாருங்கள், அந்த வழியாக போயிருந்தோம்னா அப்படியே மலை மேலே ஏறியிருக்கலாம். நான் வந்து இந்த வழி சூஸ் பண்ணங்காட்டிக்கு கொஞ்சம் சிரமமாயிடுச்சு மேலே போகும்போது. இங்கேயே 2-3 வீடுகள்லாம் இருந்தது பார்த்தேன். இதோ நம்ம போகிற வழி. இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது, கொஞ்சம் சமமான தடமாக இருந்தது கொஞ்சம் தூரத்துக்கு. அதனால் கொஞ்சம் போகிறப்ப ஈஸியாக இருந்தது. இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மலை மேலே இந்த இடத்துல எப்படி ஏறு உழுதாங்கன்னு தெரில. எப்படியும் மாடு கட்டி தான் ஏறு உழுதுருப்பாங்க. டிராக்டர் மேலே தூங்கலான்னு தெரில. இந்த இடத்துல நான் வண்டி நிறுத்தியிருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழியிலேயே சீத்தாப்பழம் மரம், கொய்யாப்பழம் மரம் அது எல்லாமே இருந்தது. யாருமே பொறிக்கலையாட்டிருக்குது. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இதோ சீத்தாப்பழம் தெரியுதுங்களா. சரி, இங்கே வண்டி ரொம்ப நேரம் ஓடிச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நின்றுருந்தேன். நான் தான் உங்களுக்கு தொட்டாச்சி நீங்கி காட்டுறேன்னு சொல்லி இப்போது ஒரு தடவை வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் அதில் காட்ட முடியல. இதில் பாருங்கள், நான் தொடுறேன் எப்படி சுருங்கிடுதுன்னு பாருங்கள். இதான் தொட்டா சுருங்கி. எல்லோரும் அதை தொட்டா சுருங்கின்னு சொல்லுவாங்க. இதான் தொட்டா சுருங்கிடுது பாருங்கள். சரி, நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல ரோடு ரோலர் கொண்டு வந்து மேலே ஏற்றிருக்காங்க. எப்படி இவ்வளோ பெரிய மலையில் மேலே ஏற்றி கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை சுத்தமாக. இந்த இடத்துல ஒரு லேக் மாதிரி சின்னதாக இருந்தது. எல்லோரும் வாட்டர் கிராசிங் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு நாமளும் பண்ணலாமேன்னு ஒரு ட்ரை பண்ணேன். ஆனால் அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நடுவழியில் போய் வண்டி மாட்டிக்கிச்சு சேர்த்துக்குள்ள. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல. இதோ தண்ணிக்குள்ளே நின்றுருக்கேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வண்டியை தூக்கி வச்சு லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்து அப்படியே முறுக்கி முறுக்கி நடந்து வந்தேன். அப்படி தான் வந்து வண்டியை வெளியே எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா சுற்றி முற்றி ஆளுங்க ஒருத்தருமே இல்லை. அங்கே இருக்கிற ஒரு 2-3 வீடுகள்லேருந்து எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. என்னடா கோமாளித்தனம் பண்ணிகிட்ருக்கானே ஒருத்தன் அப்படின்ட்டு. எப்படி நம்ம வண்டியை வெளியே கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இப்போ வந்து இந்த தண்ணியை சுற்றி போக போகிறேன். என்ன பண்ணுறது, வாட்டர் கிராசிங் பண்ண முடியலையே. இந்த இடத்துல பாருங்கள், கல்லெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய கல்லாக இருக்குதுன்னு. இதெல்லாம் ஜல்லிக்கல் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரோடு போடுறதுக்காக. நம்ம ரோடு ரோலர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ரோடு போடுறக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்களா இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால வேலையெல்லாம் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சா இருக்குது. இங்கேயும் விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க. வெயில் பயங்கரமாக இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து போகிறேன்.
இந்த இடத்துல ப்ளெயினாக இருந்தது, எதுவும் விதையெல்லாம் போடாமல் சும்மா உழவு ஓட்டி வச்சுருப்பாங்களாட்டுக்குது. இங்கே மலை மேலே ஏற ஏற ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வீடு ரெண்டு வீடு அந்த மாதிரியான இடங்களாக இருந்தது. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறக்க ஆரம்பிச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த இடத்துல வழியை மிஸ் பண்ணி ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டேன், அதனால் இந்த வழியில் போகலாமான்னு பார்த்தேன். இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே போங்கன்னாங்க, அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா கொய்யாக்காய், அதாவது சின்ன மரத்துலேயே கொய்யா பழம் பழுத்து பழுத்து கீழே விழுந்துருந்துச்சு, யாரும் பொறிக்கலையாட்டுருக்குது. ஏன்னா அங்கே வீடுகள்லாம் ரொம்ப கம்மி இல்லை, அதனால் தடத்துலேயே இருந்தது. இந்த இடத்துல பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. இது மேலே வண்டி ஓட்டுறதே ரொம்ப சிரமம், டயர் அப்படி தூக்கி தூக்கி வைக்கும். இது உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுது இல்லை, அந்த இடத்துல குழி மாதிரி இருக்கும், அந்த குழிக்குள்ளேயே வண்டி ஓட்டிச்சு வரணும். இல்லை மேட்டில் விட்டிங்கன்னா ஒரு சைடு காலை வச்சா இன்னொரு சைடு சாஞ்சிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பூரா கல்லுக்கல்லாகவே இருக்குது, ரொம்ப சிரமம் தான் ஓட்டுறது. இப்போ இந்த குழி வழியால் ஏறி வந்தேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சென்ட்ரல் மட்டும்தான் வண்டி ஓட்ட முடியும், ஃப்ரண்ட் சைடு குழிக்குள்ளே காலை வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு சைடு சாஞ்சிடுவீங்க. ஆனால் ஸ்கூட்டரில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா ரெண்டு சைடும் காலை வைக்க முடியும். இதுவே பைக்காக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சைடு தான் காலை வைக்க முடியும், எப்படி இருந்தாலும் நீங்கள் மிஸ் ஆகி கீழே ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்காமல் ஒரு நாலு சுற்று மேலே ஏறிட்டேன். அது ரொம்ப மேடாக இருந்தது, வண்டி போய் ஒரு பாறைக்கு நடுவில் கரெக்டாக மாட்டிக்கிச்சு. பாறைனா அது வந்து ரெண்டு சைடு கல், அது கொஞ்சம் கிராஸாக இருந்தது. கரெக்டாக வண்டி நான் சுற்றி மேலே தலைஞ்சல்ட்டு விட்றப்போ வண்டியோட கிக்கர் சைடும் அந்த சைடு கால், அதாவது சைலன்சர் சைடும் நல்லா மாட்டிக்கிச்சு. நான் பின்னாடி வந்தேன்னா கீழே விழுந்துருவேன், மலாந்திரிச்சு விழுந்துருவேன், அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன். சுற்றி ஆளுங்களே கிடையாது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி வச்சு பொறுமையாக வண்டி இறக்கி கீழே எடுத்துகிட்டு வரக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சுற்றுலேருந்து கரெக்டாக அந்த டர்னிங் கிட்ட கீழே இறங்கும்போது இந்த இடத்த பார்த்தேன். சரி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த இடம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு. ஒரு பத்து நிமிஷம் நின்று இருந்துட்டு அப்புறமா கிளம்பிட்டேன். இதோ அந்த கொய்யா பழம்லாம் கீழே இருந்துன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ பாருங்க தெளிவாக தெரியும். நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலங்கிருந்து இது இல்லை, கொய்யா மரம் இதாக, இதுதான் கொய்யா மரம், ரொம்ப சின்ன மரத்துலேயே நல்லா பழமாயிருது. இங்கே ஒன்று அங்கே ஒன்று, ரைட் சைட்லேயும் இருக்கும் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும், போகிற வழியெல்லாம் பழமாகவே இருந்தது. இது வந்து நான் ரிட்டர்ன் கீழே வந்துட்டுருக்கிறப்ப எடுத்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரோடு போகிறக்காக ஜல்லியெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க, ஆனால் ரோடு போடாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. இந்த இடத்துல டயர்லாம் என்னாச்சுனே தெரில, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நம்ம பின்னாடியே ஒரு ஸ்ப்ளெண்டர் கார தம்பி ஒருத்தர் வந்தார், ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தாங்க ரெண்டு பேரும். பாலமலை ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்கள் ஊர் பக்கம் இனிமேல் இந்த பஞ்சாயத்து காலையே எடுத்து வைக்க மாட்டேன்டான்னு சொல்லுவாங்களே ஒரு காமெடியில், அந்த மாதிரி இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன் சாமின்னு நான் ஓடியான்ட்டேன். எப்படி அந்த மலை ஏறி இறங்கியாச்சு. இந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் கூட தூக்கி போடல, தண்ணியெல்லாம் ஃபுல்லாக குளிச்சுட்டு என் வண்டியில் நோட் பண்ணிங்கன்னு தெரியும், முன்னாடி அப்படியே இருக்கும். இதா குப்பையெல்லாம் நான் தூக்கி போடவே இல்லை, நீட்டாக ஏறிட்டு நீட்டாக இறங்கிட்டேன். இன்னும் ஏறும்போது இந்த விட இறங்கும்போது சிரமம் அதிகமாக இருந்தது, வெயில் ரொம்ப காய்ச்சிது. இதோட நான் வீடியோ முடிக்க போகிறேன். என் கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப செவந்துருச்சு, லெஃப்ட் சைடு கை கொஞ்சம் பெயினாக இருந்தது, ஆனால் ரைட் சைடு கை ரொம்ப நல்லா செவந்துருச்சு. ஏன்னா ஆஃப் ரோடிங் காட்டிக்கு க்ளவுஸ் கழட்டி வச்சு தான் வண்டி ஏற்றினேன் மலை மேலே, அதனால் கை ஃபுல்லாக செவந்துருச்சு, ரொம்ப எரியுது. அதனால் கீழே இறங்கி ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று காலியாக இருந்தது, அங்கே உட்காந்துட்டு இருந்தேன் சும்மா. ஓகே இதோட நான் வீடியோ முடிக்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.